இந்த சூழ்நிலையில் தமிழகத்திலே வந்து தமிழ் மொழி மீது பற்று கொண்ட ஆங்கிலேய ஆட்சியாளர் எல்லிஸ் அவர்கள் 4 மொழிகள், சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளுக்கான ஒரு கல்லூரியை சென்னையில் அவர் 1810 தொடங்கினார். அவர் எழுதிய குறிப்புகளெல்லாம் பார்த்தால் தென்னிந்திய மொழிகள் என்று தான் அவர்கள் குறிப்பிடுகிறாரே தவிர திராவிட மொழிகள் என்று அவர் எங்கேயுமே குறிப்பிடவில்லை. ஆனால் தற்காலத்தில் உள்ள சிலர் எல்லிஸ் என்பவர் திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் என்று கூறுகிறார்கள். அது முற்றிலும் ஒரு தவறான சிந்தனை. எல்லிஸுக்கு பிறகு ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல் என்ற கங்காணியார் மொழிகளை பற்றி ஆய்வு செய்கிறார். அவர் குறிப்பிடுகின்ற அந்த திராவிடம் என்ற சொல் பிற்காலத்திலே ராபர்ட் கால்டுவெல்லுக்கு பிறகு ஆங்கிலேயர்களால் கை கொள்ளப்பட்டு தென்னிந்தியர் அனைவரையுமே அவர்கள் திராவிடர்கள் என்றவாறு மேற்கத்திய ஆய்வாளர்களெல்லாம் எழுதுகிறார்கள். கால்டுவெல் கூட எந்த பொருளிலே அவர் கூறுகிறார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த திராவிடம் என்ற சொல்லு நிலப்பரப்பை குறிப்பதற்கு தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்று கருத வேண்டியிருக்கு. இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களை அவர் திராவிடர்கள் என்று சொன்னதாக கருத முடியவில்லை. இந்த திராவிடம் என்ற சொல்லு இடத்தை பற்றியதை தவிர மக்களை பற்றியதல்ல என்ற ஒரு கருத்து அவருடைய பதிவுகளிலிருந்து வெளிப்படுகிறது. கால்டுவெல் அவர்களை பொறுத்த வரையில் அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர். அவருக்கு தமிழினுடைய ஆழம், தமிழினுடைய தொன்மையான வரலாறு, தமிழ் மொழியினுடைய நுட்பம், தமிழினுடைய மூலச்சொல், தமிழினுடைய வேர்ச்சொல், இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது அவருக்கு. பாவாணர் அவர்கள் கூட அடிக்கடி சொல்லுவார், கால்டுவெல் வந்து சாண் ஏறி முடஞ்சறுக்கினவர் என்று கூட அவர் அடிக்கடி சொல்லுவார். அதாவது இன்றைக்கு வந்து தமிழை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு தமிழனால் மட்டுமே அது முடியுமே தவிர தமிழை பேசுகின்ற அனைத்து மக்களாலும் அது அந்த ஆய்வு முடிவதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டானவர் தான் டாக்டர் ராபர்ட் கால்டுவெல். அது ராபர்ட் கால்டுவெல் அறிமுகம் செய்த அந்த திராவிடம் என்ற சொல்லை இன்றைக்கு பலர் ஏற்றுக்கொண்டு அந்த தமிழர்களை பற்றி குறிப்பிடுகின்ற அனைத்து நிலைகளிலும் திராவிடர்கள் என்றே குறிப்பிட்டு ஒரு தமிழனுடைய தொன்மையான வரலாற்றையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் அவனுடைய வேளாண் சிறப்புகளை எல்லாம் முற்றிலுமாக மறைத்து இந்த திராவிடம் என்ற சொல்லை அவர்கள் இன்றைக்கு பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள்.